வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா? எந்த விமர்சனத்தையும் தாங்கிக் கொள்ளும் உள்ளம் வேண்டும். ஆசை புத்தியை மறைக்கும் போது அறிவு வேலை செய்யாமல் போகிறது. நம்ப கூடாதவனை நம்பி கெடுவதும் தவறு, நம்ப கூடியவனை நம்பாமல் கெடுவதும் தவறு. அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நம் மன ஆர்வங்கள் எப்படியோ அப்படியே நம் அபிப்பிராயங்களும் இருக்கும். நுண்ணறிவுடன் அன்பும் சேர்ந்து விட்டால் அதனால் அடைய முடியாதது எதுவுமே உலகில் இல்லை. மனோதைரியத்தை இழந்து விட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்தவனாகிறான். உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணிவிலே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன. சலிப்பில்லாதவன் நிச்சயம் வெற்றி அடைவான். உடல் ஆரோக்கியத்தில் எண்ணங்களின் பங்கு முக்கிய இடத்தை வகிக்கிறது. எப்போதும் நல்லதையே நம்பிக்கையுடன் சிந்திக்கும் பழக்கத்தை பழக்கமாக கொண்டிருங்கள். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தன்னுடைய திறமையை பயன்படுத்துவதில் மகிழ்ச்சி காணாதவன் என்றுமே மகிழ்ச்சி காண மாட்டான். தாகத்திற்கு முன்பே கிணற்றை தோண்டு. காதால் உபதேசம் கேட்பினும் கருத்தால் நம்பிக்கை உண்டாகாவிடின் கடுகளவு நன்மையும் உண்டாகாது. நல்ல ஆலோசனையை விரும்பி கேட்பது நம் திறமையை அதிகப்படுத்தும். நேர்வழியில் அடைய முடியாததை ஒரு நாளும் தவறான வழியில் அடைய முடியாது. ஒருவனுடைய ஆசைக்கும் திறமைக்கும் இடைவெளி அதிகம் இருந்தால் அவன் வாழ தெரியாதவன். இரண்டும் ஒன்று இருந்தால் அவன் வாழ்கிற மனிதன். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் எந்த ஒரு நொடியிலும் தன்னம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது. மனிதன் தன்னிடத்தில் மறைந்து கிடக்கும் ஆற்றல்களை உணர்ந்து செயலில் ஈடுபடும் போது அவனால் சாதிக்க முடியாத செயல் எதுவுமே இருக்க முடியாது. கடிந்து கொண்ட பின் தட்டி கொடுப்பது என்பது மழை நின்ற பின் வரும் வெயில் போல இதமானது. மனிதன் எதை கண்டு சிரிக்கிறானோ அதை போல் அவனது பண்புகளை எடுத்துக்காட்டுவது வேறெதுவும் இல்லை.